பெரிய தீபாவளி. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் அதிலே 10 வசனம் 11 வசனம் நாம் படிப்போம். நமக்கென்று ஒரு வெளிச்சமான ஒரு பட்டணத்தை, ஒளியான பட்டணத்தை, தீபமான பட்டணத்தை ஆண்டவர் மேலிருந்து இறங்கி வர வைக்கின்றார். பாருங்க, பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம், நல்ல கவனிக்க வேண்டும், அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த இரத்தின கல்லை போலவும் பளிங்கி கொப்பான வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வெளிச்சமான ஒரு நகரம் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த வெளிச்சமான நகரம் நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்பட்டிருக்கிறது. அந்த வெளிச்சமான நகரத்திலே, புதிய எருசலேமிலே நாம் சென்று நாம் நித்தியமாய் இருக்க வேண்டும் என்றால், அந்த வெளிச்சமான பட்டணத்திற்குள்ளே போவதற்கு இன்றே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தம் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுமா? நமக்குள்ளாய் நாம் எரிந்து பிரகாசிக்கிற தீபமாய் இருக்கும் பொழுது நாம் அந்த பட்டணத்திற்கு அருகதையாய் மாறுவோம். நாம் செய்கிற ஊழியத்திலே உண்மையான ஊழியம் செய்தால் நம்முடைய ஸ்திதி என்னவா இருக்கும் என்று தெரியுமா? தானியேல் புஸ்தகம் 12:3 வசனத்தின்படி, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா சொல்லுமா? இப்ப நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி பிரகாசிக்கணுமா? பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்போம். அந்த நம்பிக்கை நமக்கு இன்னைக்கு இருந்தா, இன்னைக்கு நம்ம கொண்டாடுறது தீபாவளி தான். அல்லேலூயா! தீப ஒளியின் திருநாளை நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடி நித்திய தீபாவளியாக நாம் மாற வேண்டும். அங்க பாருங்க, மத்தேயு தானியேல் புஸ்தகத்துல இன்னொரு வார்த்தை சொல்லுது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்ப நம்ம எல்லாம் சதா காலத்திலும் பிரகாசிப்பதற்காக, இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் நீதிக்கு உட்படுத்துவதற்காக ஞானவான்களாய் ஊழியம் செய்ய ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அழிலஜிலோமா? அப்ப ஞானவான்களாய் நாம் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறதான பொழுது நாம் பரலோகத்திலே நித்திய காலமாக நட்சத்திரங்களை போல வெளிச்சமாக இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் அப்படி இருக்கிறதான பொழுது நமக்கு யார் தீபாவளி? பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:23-24 சொல்லுகிறது, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும், மனவாட்டியம் சபை எல்லாரும் ஒரு நாள் வரும்பொழுது குத்து விளக்காகிய 7 குத்து விளக்கின் நடுவில் நிலையெங்கி தரித்து உலாவிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய வெளிச்சத்திலே நாம் எல்லா நேரமும் நாம் நடந்து கொண்டே இருப்போம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 22:5, அங்கு ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள். ஆமென் சொல்லுமா? அப்போ நம்ம தீபாவளி என்று வந்தால், அந்த தீபாவளி என்பது தீப ஒளி திருநாளை குறிப்பிடுகிறது. தீப ஒளி என்பது பரலோகத்திலும் இருந்தது, பழைய ஏற்பாட்டிலும் இருந்தது, புதிய ஏற்பாட்டிலும் அது சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தீபாவளி என்பது நமக்குள் எரிகிறதா என்பதுதான் இன்றைய கேள்வி. நீதிமொழிகள் 20:20 நான் முடிக்க போறேன். நீதிமொழிகள் 20:27, மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்ப நமக்கு ஆண்டவர் தந்த உயிர் என்னவா இருக்கிறது? தீபமாயிருக்கிறது. அந்த தீபம் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம்
ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை, மற்றவர்கள் நம்மை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லை, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமக்குள்ளாக ஒரு தீபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய உயிர், நம்முடைய சுவாசம். அது கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது எல்லா நேரமும் என்ன பண்ணணுமா, உள்ளுக்குள்ளவன் அதை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆராய்ச்சி என்பது உங்கள் உள்ளாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆராய்ச்சி நின்று போனால் என்ன வந்துவிடும், என்ன வந்துவிடும், இருள் வந்துவிடும். இருள் வந்துவிட்டால் எல்லாமே நஷ்டமாகிவிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தீப ஒளி உடலுக்குள்ளாக, உள்ளத்துக்குள்ளாக, கரங்களுக்குள்ளாக, கண்களுக்குள்ளாக எரிந்து பிரகாசித்து நாம் எரிந்து பிரகாசிக்கிற தீபமாய் மாற வேண்டும். ஆமென். ஒருமுறை நாம் கண்களை மூடுவோம். எல்லோரும் ஒருமுறை எழுந்து நிற்போம். பரலோகத்திலே ஏழு தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. தீபங்களின் வரிசை தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் எரிந்து கொண்டே இருக்கிறார். தேவன் எரிகிறவராய் தீப ஒளியாக பரலோகத்திலே விற்றிருக்கிறார். தேவ தூதர்கள் அந்த ஒளியிலே நடந்தார்கள். ஆனாலும் அதில் ஒருவன் தவறிழைத்தான், இருளானான், கேரூப் என்கிறவன் சாத்தானாய் மாறினான், ஆண்டவருக்கு விரோதமாய் ராஜ்யங்களை கட்டினான். ஆண்டவர் யோசித்தார், என்னை போல தூதர்களை நான் படைக்கவில்லை, என்னை போல நான் தூதர்களை படைத்திருந்தால் அவர்களுக்குள்ளா இருள் வந்திருக்காதே, என்னை போல நான் ஒரு மனிதனை உருவாக்குவேன் என்று அவர் சித்தம் கொண்டா. கேட்டுக்கொண்டிருக்கிறதான சகோதரனே சகோதரி, முதல் மனிதனாகிய ஆதாம் உள்ளே ஆண்டவர் எப்படியாக தீப வரிசையாக எரிந்து கொண்டிருக்கின்றாரோ அப்படியாகவே ஆதாமை உண்டாக்கினார். ஆதாமையும் இருளான சாத்தான் வந்து கெடுத்து போட்டான். அவன் வெளியே துரத்தப்பட்டான். இருளடைந்த மக்கள் அந்தகாரத்திலே நடந்தார்கள். இருள் அவர்களுக்கு வியாதியாயிற்று, இருள் அவர்களுக்கு பலகீனமாயிற்று, இருள் அவர்களுக்கு பாவமாயிற்று. காலம் வந்தது. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்காய் மோசேயை தருகிறேன், அவன் மூலமாய் கட்டளை என்கிற தீபத்தை தருகிறேன். நியாயப்பிரமாணம் கட்டளைகள் எல்லாம் தீபம்தான், அந்த கட்டளை தான் உங்களுக்கு விளக்கு என்று சொல்லி மோசேயின் மூலமாக மீண்டும் தீபத்தை ஆண்டவர் ஏற்றுகிறார். சாதாரணமான தீபமாக ஏற்றப்படும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலே நிலையான தீபமாக ஏழு தீப அகல்கள் வரிசையாக வைக்கப்பட்டு அந்த அகல்களிலே எப்படியாக தீபம் எரிந்து கொண்டிருக்கிறதோ அப்படியாக தன்னுடைய ஜனங்களுக்குள்ளாக தீபம் எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விளக்கப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஆனாலும் மக்களினாலே தீபமாய் வாழ முடியவில்லை, தீபமாய் எரிய முடியவில்லை. அந்தகாரத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். விழுந்தார்கள், எழுந்தார்கள், விழுந்தார்கள், எழுந்தார்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர ஒரு சொல்யூஷனை, நிரந்தர ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று முள்ளை முள்ளால் எடுப்பது போல, கல்லை கல்லுகளால் அறுப்பது போல, விளக்கிலே வந்ததான பிரச்சனை ஒரு விளக்கை கொண்டு தீர்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவே விளக்காக இந்த பூமிக்கு வருகின்றார். அந்த விளக்கான இயேசு கிறிஸ்து தான் சொன்னதான வார்த்தையை, புதிய ஏற்பாட்டில் கொடுத்ததான 27 புஸ்தகத்தையும் அக்னியாக எண்ணெயாக நமக்கு ஊற்றி சென்றார். அந்த வார்த்தை நமக்குள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் எப்படி எரிந்து பிரகாசிக்கிறவராக இருக்கிறானோ, எரேமிய பக்தன் தேவனுடைய வார்த்தையின் எலும்புக்குழுக்குள்ளாய் அடைபட்டு இருதயத்தில் எரிகிறது என்று சொன்னது போல நம்மெல்லாம் எரிந்து பிரகாசிக்கிறவர்களை மாற வேண்டும் என்று இயேசு நமக்காகவே அவருடைய இரத்தத்தை அக்னியாக சிந்தி சென்றார். அந்த இரத்தம் நமக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிறது நம்முடைய அணைந்து போன தீபங்களை ஏற்றி வைப்பதற்காக. ஒருவேளை ரகசிய பாவங்களிலே, ரகசிய பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு
உன்னுடைய தீபங்களை நீ அணைத்து போட்டாயோ, தீபம் எரியாமல் அதை அலட்சியப்படுத்துகின்றாயோ. ஊழியக்காரர்களே, சகோதரி சகோதரி, அந்த தீபம் எரிவதற்கு ஒரு முறை உங்களை ஒப்புக் கொடுங்கள். அணிந்து போன தீபத்தை ஏற்றுவதற்கு என் தேவன் சக்தியாயிருக்கிறார், அவர் பலன் உள்ளவராயிருக்கிறார். வார்த்தை இந்த கிரியை செய்கிறார், அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மனுஷர்களுக்குள்ளாய் வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த ஜீவனை நாம் கண்டுகொள்வோம், ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிடம் மௌனமாய் தேவசனத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஊழியத்தை ஒப்பு கொடுத்து நம்ம செய்து நம்மளுக்குள்ள அந்த வேதவசனங்கள் கிரியை செய்யும் பொழுது அது நம்மளுக்கு ஜீவனை கொடுப்பது மட்டுமல்ல, நம்மளை சார்ந்தவர்களுக்கும் அது ஜீவனை கொடுக்கிறது. நம்மூலமாய் அநேகர் நித்திய வாழ்வை பெறுவதற்கு அது ஒரு வழியை வகுக்கிறது என்று அருமையான செய்தியை கேட்டோம். இந்த செய்தியினை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த மெசேஜை கேட்ட அனைவரும் பயன்படும்படியாக நம்ம தீலே உள்ள அருமையான சகோதரர் சென்னையை சேர்ந்த மோசே அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மோசே செய்யவாங்க.